அமிர்த கலச ஹஸ்தாய சர்வரோக நிவாரணாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உண்மீது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகளானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவக்கோனே. போட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவக்கோனே தாண்டவக்கோனே, தன்னை அறிந்தார் வெற்றிகளானே. நம்பிக்கை வையடா தாண்டவக்கோனே நீ உன்மீது, நம்பிக்கை வையடா தாண்டவக்கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகளானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா ஆண்டவக்கோனே. ஆண்டவக்கோனே என்ன வரக்கூடாது. நடு ரோட்ல தண்ணி போட்டு உட்கார்ந்துருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? சீக்கலாமா? அப்படி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, கேட்ட பூட்டி வச்சிட்டா சார். அந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளோ உழைச்சிருக்க தெரியுமா சார்? அங்கே என் ஆள் வேலை பார்க்குறா சார், பார்த்துருக்கா நீ? எப்படி இருப்பா தெரியுமா? நல்லா அம்சமாக இருப்பா. அவளை பார்க்க நான் போனேன் சார். வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா சார் அவ? உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னது தப்பு தானே? அதான், அப்படி போடு. அந்த ரதி பாரதிய நாலு வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டேன் சார். எப்படி அவங்க அப்பா மட்டும் நான் ஒழுங்கா? அந்த யோகேசிகாமனியோட கதையை கேட்டால் ஊரே சிரிப்பா சிரிக்கும் அப்படின்னு போட்டேன். எப்படி? ஆ, ஆமாம் சார், பத்திரிகையில் என்னென்னவோ கதையெல்லாம் எழுதுறியாமே, அதெல்லாம் வெறும் சப்ப மேட்ரு சார். நான் சொல்கிற கதையை எழுது, உன் பத்திரிகை பிச்சுக்கிட்டு போவோம். அப்புறம் நீ எங்கேயோ போயிடுவே சார், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. போதும். யாருப்பா வீட்டு வாசல்ல ராத்திரி நேரத்தில் கலாட்டா பண்ணுறது? உள்ள போயா? என்ன போக மாட்டியா? போலீஸ கூப்பிட்டுமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போறியா இல்லையா? போன் பண்ணட்டுமா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்படியா? போயா, அறிவிடுத்துறமா. மனசுக்கு எதுவும் சார், சாரி சார், அறிய மாட்டேங்குது.
சத்யா சார், அந்த ரதி பாரதியோட அப்பா இருக்கானே சுரேஷ் பாரதி, அவனை பார்த்து சொல்லு சொல்லு. ஆஹா, உன்கிட்ட சொல்ல மாட்டான். நீ அந்த கிட்னி மேட்டரை சொதப்பினிய, அந்த மாதிரி இதையும் சொதப்பிடுவேன். கிட்னி மேட்டர்லாம் தோத்து போடுறதும் உண்மைதான். அதனுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸால எனக்கு ஏற்பட்ட சரிவு. சுகுமாரா, நான் ஒரு அடிபட்ட புலி. இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா வைக்கிறேன். இந்த முறை நான் அடிச்சேன்னா அது நிச்சயம் மரண அடியா தான் இருக்கும். சத்யா சார், சாந்தி நிலையத்தை பத்தின மர்மங்கள் எல்லாம் நான் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? வேலை இல்லாம இருக்கிற உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தர்றேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. சுகுமார், ரதி பாரதி உனக்கே எதிரி, எனக்கே எதிரி. அவளை படி வாங்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சொல்லியா, உன்னால ஒரு ரகசியத்தை வச்சு காப்பாற்ற முடியுமா? முடியும். அப்போ என்னாலையும் முடியும். இவனை விடக்கூடாது. இவன் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற விக்கிலீக்ஸ். ஹலோ எழில், பெருமாள் கிட்ட ஒரு காஃபி கேட்டிருந்தேன், இன்னும் காணும் பாரு. என்னாச்சுன்னு பாரு. சாரி டாக்டர், இது வலிக்குதுன்னு இது கேட்டீங்களா? இது வாங்கிட்டு வரப்போனேன், அதுக்குள்ள டாக்டர் அதான் அவரு அது கேட்டாரா, அது வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டாக்டர். சரி, அதை அங்கே வச்சுட்டு போ. ஐயோ பெருமாள், நான் காஃபி தானே கேட்டேன், இது என்ன? ஐயோ சாரி டாக்டர், இதை வைக்கிறதுக்கு பதிலாக அதை வச்சுட்டேன் டாக்டர். பெருமாள், நீ வர வர ரொம்ப படுத்துற. நீ கொஞ்சம் கவனமாக ஸ்ரத்தையாக இருந்தா உன்னோட ஞாபக மருதி பிரச்சனையை நீ ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் உனக்கு நாளாக நாளாக மறதி கூடிக்கிட்டே இருக்கே தவிர குறைய காணும். உண்மைதான். சாரி டாக்டர், அது வந்து ஒண்ணும் வேண்டாம், நீ போ. விடுங்க சார், எதுக்கு இருக்கிறீங்க? விடுங்க சார். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல இவா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன டாக்டர் ப்ராப்ளம்? இவனே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் டாக்டர். இவ என்னெல்லாம் குழப்பம் பண்ணிருக்கா தெரியுமா? நம்பர் ஒன், சிவனேசன் எக்ஸ்ரே வாங்கிட்டு வர சொன்னா சீனிவாசன் எக்ஸ்ரே வாங்கிட்டு வந்திருக்கான் சார். பா பெருமாள். எஸ் சார். என்ன டல்லா இருக்க? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். யாரால பிரச்சனை சொல்லு, வேணா அவங்களை சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அமிச்சிருவோம். ஏற்கனவே இன்னொருத்தரைய சீட்டை கிழிச்சாச்சு சார். தயவு செய்து நீங்க அதை தச்சா போதும் சார். என்கிட்டயே ஜோக் அடிக்கிறியா சார்? நான் ஜோக் அடிக்கிற நிலைமையில இல்லை சார். ஏ முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க சார், விட்டு அழுதுருவேன் சார். வழக்கமா நீ தான் எல்லாரையும் அழை வைப்ப, இன்னைக்கு உன்னை யாரும் அழை வச்சது? வேற யாரு, நம்ம எப்படி ரதி பாரதி மேடம் தான் சார். அவங்க என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். ஏன் தெரியுமா? நீங்க சொன்னீங்களே ஞாபகப்படுத்தி காரணம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அதுக்குள்ள டாக்டர் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன். விளையாட்டு வினையாச்சு சார். நம்ம எப்படி டென்ஷன் ஆகி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். உங்களுக்கு தெரியுங்களா? அதான் அந்த அவரு பேர் கூட அதான் நட்ட டாக்டர். இவரோட அதான் அந்த குட்ட டாக்டரை பார்த்து நல்லா இது பண்ணி பிடிச்சி வாய்க்கு வந்தபடி வஞ்சி ஒரே கூட்டம் கூடி எனக்கு ஏமா வம்பு வந்து. பெருமாள், முதல்ல நடிக்கிறத நிறுத்து. ஆகாஷ், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீங்க சொல்லுங்க பெரியப்பா, ஆகாஷ் பண்ணது சரியா?
ஞாபக மறதிக்கார மாதிரி இந்த பெருமாள் நடிக்க சொல்லிருக்கான். கேட்டா தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிக்க சில ரகசியமான வேலைகளை செய்ய அப்படிங்கிறான். இப்ப எதுக்கு எதுக்கு இந்த ஸ்பைங் உளவு பாக்குற வேலையெல்லாம் என்ன? ஆகாஷ் ரெதி சொல்றதெல்லாம் நிஜமா? என்ன சொல்ல வரேன்? அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் கையும் களவுமா புடிச்சிருக்கேன். நாம என்ன ஹாஸ்பிடல் நடத்துறோமா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நடத்துறோமா? ஆமா பெருமாள் என்னுடைய ஆள் தான், அவன் ஒரு ஸ்பை தான், ஒத்துக்கிறேன். ஃபார் வாட் காஸ்? எல்லாம் நம்ம ஹாஸ்பிடலுடைய நல்லதுக்காக. உளவு பாக்குறதுக்காக ஆள் வச்சிருக்கியே, என்னையே உளவு பாக்குறியா இல்ல வேற யாரு? லெட்ஸ் புட் an end to this nonsense. ஆத்திரப்படாத ரதி, இப்படி ஒரு அசட் கேரக்டர் தேவைப்படுது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. வெளியே யாருக்காவது தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். அதனாலதான் உனக்கு கூட தெரியாம வச்சிருக்கேன். பெருமாள் அதை கச்சிதமா பண்றான். அந்த குழந்தையை திருடிட்டு போன பொம்பளைய இவன் கொடுத்த க்ளூ வச்சுதான் போலீஸே கண்டுபிடிச்சது. நமக்கும் குழந்தை கிடைச்சது. அப்புறம் அந்த சுகுமார் மருந்த திருடி வெளியில கம்பெனிங்களுக்கு வித்தான்ல, அவனை கூட கண்டுபிடிச்சு டிஸ்மிஸ் பண்ணுமே. அந்த சுகுமாருடைய தில்லுமூலி வெளியில வர காரணம் கூட இதே பெருமாள் தான். நீ 1000 காரணங்கள் சொல்ல, நீ செஞ்சது நேர்மையானது இல்ல. எதுக்கு நம்ம குறுக்கு வழியில போகணும்? ரதி கூல் கூல். இந்த விஷயத்தை இப்படி பாரு, நம்ம ஹாஸ்பிடல்ல க்ளோஸ் சர்க்யூட் டிவி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம். எதுக்கு மத்தவங்களை கண்காணிக்க? அப்படித்தான் பெருமாளும் அவர் நடமாடும் சிசிடிவி அப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒத்துக்க மாட்டேன் ரதி. டிசென்டிங் நோட்டோட நம்ம சில முடிவுகள் எடுக்கிறது இல்லையா, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. சரி, ஆனா உங்க சிசிடிவி கிட்ட சொல்லிவேங்க, நடிக்கிற பேர் வழின்னு இன்னொரு தடவை எக்ஸ்ரே மாறிச்சு, ஃபைல் மாறிச்சு. அப்புறம் இந்த நடமாடும் சிசிடிவி பெர்மனண்டா அவங்க வீட்டுல உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதுதான். சொன்ன டயத்துக்கு வந்துருவேன், டைம் ஆச்சு இன்னும் வரல. சரி, எந்த பெரிய மனுஷன் சொன்ன டயத்துக்கு வந்திருக்கான் என்ன தவிர? ஷமலா, கார் சத்தம் கேட்டுதா உனக்கு? எனக்கு கேட்கலீங்க. எனக்கு கேட்டுதே. அப்படின்னா வாசல்ல மெயின் கேட் கிட்ட போய் நிக்க வேண்டியதானே? வாட்ச்மேன் நினைச்சிட மாட்டாங்களா என்ன? பேசாம அவங்க கார் கிளம்பிடுச்சா எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு போன் போட்டு கேட்டு பாருங்க. குட் ஐடியா, இது எனக்கு தொடாம போயிடுச்சே. இனிமே நீ தான் என் ஒய்ஃப் கம் செக்ரட்டரி. அவன் கூட ஒருத்தர் இருப்பான், ஒரு அல்லக்கை, அவன் நம்பரும் நாட் ரீச்சபிள்னே வருது. அப்படின்னா அவங்க கார் நம்ம வீட்டை ரீச் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அப்படியா சொல்றேன்? ஷமலா, வீடு எல்லாம் சுத்தமா நீட்டா இருக்குல்ல, நீ எல்லாம் பண்ணுவ தெரியும் எனக்கு. வரப்போறது யார் தெரியுமா? யாரு? சிட்டிலேயே பெரிய சினிமா ஃபைனான்சியர் ஜி பிரேம்குமார், பிறவி பணக்காரன். இந்தியால டாப் மோஸ்ட் 50 பணக்காரங்கள்ல 24th இடம். இதுவரைக்கும் அவர் ஃபைனான்ஸ் பண்ணது 18 படம். அதுல 10 சூப்பர் டூப்பர் ஹிட், 5 ஹிட், 3 சுமார் ரகம். இதுல நோட்டபிள் பாயிண்ட், ஒன்னு கூட ஃப்ளாப் இல்ல, எல்லாமே 100% சக்சஸ் ரேட். சோ 10%. காரணம், எந்த கதை ஜெயிக்கும் எந்த கதை ஜெயிக்காதுங்கிற அவரோட சினிமா ஜட்ஜ்மெண்ட். ஓடுற குதிரையை கரெக்டா கண்டுபிடிச்சு அது மேல பணத்தை கட்டி ஜெயிச்சுட்டு வர்ற சாமர்த்தியசாலி. இந்த ரேஸ்ல ஜெயிக்க போற குதிரைன்னு என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க? இன்னைக்கு அரை மணி நேரம் கதை சொன்ன, நடுவுல ஒரு தண்ணி குடிக்க போல, ஒரு தம்மடிக்க போல, ஒரு கொட்டாவை கூட விடல. அப்படியே உன்னிப்பா கதை கேட்டார். கதையை முடிச்சுட்டு தி எண்ட் அப்படின்னு. நோ நோ நோ, இட்ஸ் தி பிகினிங். நவீன தமிழ் சினிமா பரத் விக்கிட்ட ஆரம்பமாக போகுதுன்னு. இந்த நிமிஷத்துல இருந்து பட வேலை ஆரம்பிங்க, நான் உங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றேன் அப்படின்னாரு. அவர் வீட்டு வாசல்ல எத்தனை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. ஐயோ போருமே, நேத்தில இருந்து 100 தடவை இதையே என்கிட்ட சொல்லிட்டீங்க. 100 தடவை சொன்னாதான புரியுது உனக்கு? சினிமா ஃபைனான்ஸ்ங்கிறதுக்காக தொந்தியும் தொப்பையுமா ஆள் செட் மாதிரி இருப்பான்னு நினைச்சிட்டியா? 30 வயசு, ஜம்முன்னு இருப்பாரு, ஹீரோ மாதவன் மாதிரி, வித் அ மஸ்டாஷ் ஆஃப் கோர்ஸ். பேசாம அடுத்த படத்துல அவரே ஹீரோ வாக்கிடலான்னு பாக்குறேன். இந்த பாருங்க, நீங்க வேணாலும் ஹீரோவா நடிங்க, ஆனா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடி அதை நான் என் கண்ணால பாக்கணும், அப்பதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். இல்ல அப்போ உன் புருஷன நீ நம்பல, நான் ஏதோ பிலிம் காட்டி ரீல்ஸ் சுத்துற மாதிரி உனக்கு தோணுது. இட்ஸ் அ கிரேட் இன்சல்ட் டு மீ. அரஞ்சனா தெரியுமா, அன்னைக்கே சொன்னேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா. டேய் பாருமா பின்ன மணி பாரதி, பரத் விக்கி கெசட்ல பேரை மாத்தியாச்சுமா. சரிடா, ரெண்டு பேரும் சண்டைக்கு தயாராயிட்டீங்களா? ஷாமலா நல்லா புத்தி சொல்லுமா. ரதி, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன விஷயத்த மறந்துட்டியா? நீதாமா உன் புருஷனுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரணும். எனக்கு ஒன்னும் தர வேணாம், நான் ஜெயிப்பேன். என் வெற்றிக்கு பின்னாலையும் நிக்க வேண்டாம், முன்னாலையும் நிக்க வேண்டாம், குறுக்க வராம இருந்தா போதும்.
அவர்தான் இதோ வாசலுக்கு வர. யார் வரப்போறவர்கிட்ட தான் என் எதிர்காலம் இருக்கு. தயவு செஞ்சு பார்த்து நடத்துக்குங்க. ஷமலா, அவர் உள்ள வர நேரம் பார்த்து மணி அடி, பூஜை ரூம் மணி அடி. இதுக்கு மட்டும் நான் வேணுமாக்கும். அடியே ப்ளீஸ். சார், வெல்கம் சார், வெல்கம். ஹலோ விக்கி, நைஸ் டு மீட் யூ. ஆஹா, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வாடகை வீடு இல்ல சார், சொந்த வீடு தான். நேம் போர்ட். மனை வாஸ்து பார்த்து கட்டிருக்கீங்கல்ல? கரெக்ட் சார. நீங்க வாஸ்து பாக்குறது உண்டா? பாப்பேன், ஆனா வாஸ்துவை பார்த்ததில்ல. வாஸ்தவமா? வாஸ்து தான் பார்த்ததில்ல, வாஸ்தவமா. பஞ்சலாகமா இருக்கு சார், நம்ம படத்துல வச்சுக்கலாம். வாங்க சார், உள்ள போலாம். என்ன பூஜை? மணி சத்தம் நல்ல சகுனம். வாங்க. இவங்க ரைட், இவங்க உங்க அம்மா. முகச்சாரிய வச்சு சொன்னீங்க. வணக்கம் சார். இவங்க உங்க வைஃப். முகச்சாரிய வச்சு சொன்னீங்களா? இவங்களை பார்த்ததுமே உங்க முகத்துல தெரியுது பயம் மரியாதை. அதை வச்சுதான் சொன்ன இவங்க உங்க வைஃப். தம்பி, நேத்தில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் பையன் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா, உங்க சன் ஒரு வண்டர்ஃபுல் கிரியேட்டர். கிரியேட்டரா இல்ல கரெக்டரா? ஓ, ஹவ் நைஸ். இவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர்னு சொல்ல வந்த. அது என்ன தமிழ்ல ஒரு சேயிங் சொல்லுவாங்களே, என்னது? குடத்தில் இட்ட விளக்கு, அந்த விளக்கு தான் உங்க சன். ஆனா அத நான் குன்றின் மேல் ஏத்துறதா முடிவு பண்ணிட்டேன். பரத் விக்கி வாழ்க்கையில நல்லா வருவாரு, அதுவும் சினிஃபீல்ல பிரமாதமா வருவாரு. பரத் விக்கி, அப்ப நீங்க என்ன மறந்துடக்கூடாது. மறப்பேனா? அலைகளை கடல் மறக்க முடியுமா? ஓ வாவ் வாவ் வாவ், இது கூட ஒரு டயலாக் மாதிரி தான் இருக்கு. எஸ், ரைட்டர் டைரக்டர். நைஸ். அப்புறம் பரத் விக்கி, உங்களுக்கு இந்த வீட்டை தவிர வேற ஏதாவது இருக்கு சார்? இதை விட நீலாங்கரில் ஒரு பெரிய வீடு இருக்கு. அப்புறம் இந்த சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டல்ல ஃபேமிலி மெம்பர் ஷேர்ல 50% ஷேர் எனக்கு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் தான் நீங்க நம்ம முதல் சந்திப்பிலே சொல்லிட்டீங்க. ஆமா. மணி சார், நீங்க என் படத்துக்கு தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம். என்கிட்ட சொத்துக்கள் நிறைய இருக்கு, அதுக்கான ஷூரிட்டி, கேரண்டி, வாரண்டி எல்லாமே நான் தரேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களோட பேசணுமா? ரொம்ப அர்ஜென்டா. மணி, நான் அவர்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. நாளைக்கு பேச சொல்லுவா சார்? எஸ் எஸ் மணி, எஸ் மணி. மணி மணி மணி, பேங்க்லயும் மணி, இங்க பக்கத்துலயும் மணி. மிஸ்டர் மணி தான் உங்களுக்கு யோசனை எல்லாம் சொல்லுவாரோ? பரத் விக்கி நல்ல விலை கொண்டு நாயை வாங்குவார். அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? நல்ல டைலாக். நான் சொல்லல, பாரதி சொல்லியிருக்காரு. ஷியாமலா, இந்த தடவை உன் புருஷன் நிச்சயம் படம் எடுத்துருவான் போல இருக்கு. ஆமா, இந்த பிரேம்குமார பார்த்த உடனே எனக்கு கூட அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ரதி, ரதி, உன் அண்ணன் பேசிட்டு இருக்காரே, அவர் பேர் பிரேம்குமார், பெரிய சினிமா பைனான்சியரா. உன் அண்ணன் எடுக்க போற படத்துக்கு அவர் தான் பைனான்ஸ் பண்ண போறாரா? உங்க அண்ணனை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு. இந்த தடவை அவர் பைனான்ஸ் பண்ணி உங்க அண்ணன் நிச்சயமா படம் எடுத்துருவாரு. ஆமா, எத்தனையோ தடவை இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு போயாச்சு. ரதி, ஒரு நிமிஷம் சார், என் சிஸ்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். மிஸ் ரதி பாரதி, டாக்டர் சிஸ்டர், சாந்தி நிலையம் எம்டி.
கேட்கலாமா? இன்டர்வெல்க்கு அப்புறம். ஆஹா, கேட்கலாமே. வாங்க. ஆஹா, சார் செல்போன்லாம் அடிக்குது சார். செல்போன் மணியெல்லாம் அடிக்கட்டும், அதெல்லாம் எனக்கு வெட்டிங் பெல்ஸ். எனக்கு புரியல. எனக்கு பூஜை மணி நல்ல சகுனம்.